ஹாய் வியூவர்ஸ், குட்டி பேபிஸ் எல்லாருக்கும் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கிறனால சின்ன ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச், என்ன சேஞ்சஸ் வந்தாலும் ஃபர்ஸ்ட் சளி தான் பிடிக்கும். சளி பிடிச்ச உடனே நம்ம டாக்டர் கிட்ட குடிப்போம், டாக்டர் வந்து உடனே ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாங்க. அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக் டோசஸ் பேபிஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் வர நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால நம்ம நேச்சுரலான ரெமடிஸ் கொடுத்து நேச்சுரலா இயற்கை முறையிலேயே நம்ம குழந்தைக்கு சளியை சரி பண்ணோம்னா பேபிஸ்க்கு வந்து சைட் எஃபெக்ட் வராம இருக்கும், இம்யூனிட்டி பவரும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி நேச்சுரல் ரெமடிஸ் என்னென்னலாம், அது எப்படி இந்த மருந்து ப்ரிப்பேர் பண்ணும், எப்பப்பெல்லாம் அந்த மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மருந்து சாப்பிட்டா பேபிக்கு சீக்கிரமா சளி சரியாயிரும், நல்லா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும், பேபி நல்லா தூங்குவாங்க, ஆனா உங்களுக்கு தலைவலி உடம்பு வலி இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ நான் ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல் ஹாஃப்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா உடம்புக்குள்ள அந்த மருந்து சாப்பிட்டா நெஞ்சில் இருக்க சளிலாம் எப்படி சரியாகும் அப்படின்றதுலாம் நான் வந்து விளக்கமா சொல்லியிருக்கேன். அடுத்த பார்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வெளி வழியா அப்ளை பண்ணா, அதாவது தலையில அவங்களுக்கு அப்ளை பண்ணா தலைவலி போறது, உடம்பு முழுக்க தேய்ச்சி விட்டோம்னா அவங்களுக்கு வந்து உடம்பு வலி எல்லாம் இல்லாம நல்லபடியா அவங்க ரிலாக்ஸா அவங்களோட சளியில கம்ப்ளீட்டா கியூர் ஆகி ஒரு 3 டேஸ்லயே கம்ப்ளீட்டான கியூர் கிடைக்கும், அண்ட் இம்யூனிட்டி பவரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு முழுசா தெரிய வரும். வீடியோ அங்கங்க கட் பண்ணி பாத்தீங்கன்னா, நான் 3-4 மருந்து சொல்றதுனால எங்கேயாவது ஷஃபில் ஆயிரும் உங்களுக்கு. சோ அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரை, யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உமன் சென்டர் சேனலுக்கு வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் போற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனே வரும். முதல் மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்கு நல்லா காஞ்ச சுக்கு 25 கிராம், வால் மிளகு 25 கிராம், இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். திப்பிலி 25 கிராம், இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இது மூணுத்தையும் நம்ம சேர்த்து தான் அரைச்சி போகிறோம். அதுக்கு முன்னாடி சுக்கு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. சுக்கு நல்லா இடித்து நல்லா பவுட்ரிஷாக ஆகணும். ஓரளவுக்கு இந்த மாதிரி இடித்ததுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மூணுத்தையும் சேர்த்தது பேர் திரிகடிகம்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். நம்ம வந்து இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியேவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கு அந்த மாதிரி 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைக்கு 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் மருந்து, அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைக்கு 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் வந்து இந்த மருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மருந்தை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் தண்ணியாக குறையணும். அதே மாதிரி 1 டம்ளர் பால் வந்து 1/2 டம்ளர் பாலாக வரணும். அது வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டு கம்மி பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நான் ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் ப்ரிப்பேர் பண்ணுறேன். 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு அண்ட் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு. 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைக்கு தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அண்ட் 1 வயசு மேலே இருக்கிற குழந்தைக்கு பாலில் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து நல்லா கம்மி ஆகட்டும், இது நல்லா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். காலையில் 1 நேரம் நைட்டு 1 நேரம் கொடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப சூடு கலப்பி விடும், அதனால் நீங்கள் வந்து கம்மியாக தான் நம்ம பயன்படுத்தணும். குழந்தைக்கு நல்லா சரியாகுது, சரி கொஞ்சம் கூட குடிக்கட்டும் கொஞ்சம் கூட குடிக்கட்டும் நிறைய கொடுத்துட்டே இருக்காதிங்க, அதனால கம்மியாக கொடுங்க. 1/2 டம்ளர் ஆயிடுச்சு பால், இதில் 1 ஸ்பூன் தேன் விட்டு கலந்து 1 வயசு மேலே இருக்க குழந்தைக்கு கொடுக்கலாம். 1 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு சங்கில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாம். 1 சங்கு அளவுக்கு கொடுத்தா போதும். காலையில் 1 நேரம் நைட்டு 1 நேரம் கொடுக்கலாம். இப்போ பெரியவங்களுமே இதை நம்ம வந்து சாப்பிடலாம். அந்த பொடியை 1 ஸ்பூனில் எடுத்துட்டு நல்லா தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு நிறைய தேன் விட்டு நீங்கள் கலந்துட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது காலையிலையும் நைட்டும் சாப்பிடும்போது இந்த வரட்டு இருமல்லாம் இருக்கும், தொண்டை ஒரு மாதிரி கவும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதை நம்ம அடிக்கடி சைடில் வச்சு லைட்டாக நக்கிட்டே இருந்தோன்னா அந்த வரட்டு இருமல் ஒரு மாதிரி கவுறது காஃப் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகாமல் இருக்கும். இது பிறந்த குழந்தைக்கு சங்கில் கொடுக்கறதுக்கு, இது வந்து 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைக்கு பால் போட்டு கொடுக்கறதுக்கு, அண்ட் பெரியவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு கொடுக்கறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டப்பாவில் கூட போட்டு நீங்கள் வெளியெல்லாம் போகும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ 2வது மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2வது மருந்துக்கு நான் துளசி எடுத்திருக்கேன். துளசி வந்து நேச்சுரலாகவே கோல்டு கம்மி பண்ணி கொடுக்கும், அண்ட் ரொம்ப இம்யூனிட்டி பவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பச்சையாகவே 2 இலையை பிச்சு போட்டு குழந்தைய வந்து சாப்பிட சொல்லலாம், அவ்வளோ நல்ல நேச்சுரல் பெனிஃபிட் உடையது. 2வது கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி இலைலாம் நீங்கள் வீட்லேயே வளர்க்கலாம். அதில் நீங்கள் நல்லா திக்கான இலையாக பார்த்து சாறு வர்ற மாதிரியான இலை 1-2 இலை எடுத்துக்கோங்க. நல்லா பூச்சிலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. பூச்சிலாம் இல்லாத இலை 1 இலை எடுத்திருக்கேன். அண்ட் 3 துளசி இலையும் எடுத்திருக்கேன். இதை நல்லா நம்ம வந்து போட்டு இடிச்சுக்க போகிறோம், இடித்து இதோட சாறு எடுக்க போகிறோம். நல்லா இடித்து இப்போ சாறு எடுத்தாச்சு. இந்த சாறில் வந்து கொஞ்சம் மிதமான சூட்டு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். இந்த சாறு பச்சையாக நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு மிதமான சூடு தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கும் போது அதில் ஏதாவது குட்டி குட்டி கிருமி இருந்தால் செத்துடும். அதை அப்படியே நீங்கள் வந்து குழந்தைக்கு அரசங்கு நீங்கள் வாயில் ஊற்றி விட்டிங்கன்னா நல்லா சளி அப்படியே அறுத்துட்டு ஆய் வழியாக வெளியே வந்துடும். இப்போ 3வது மருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். 3வது மருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சுக்கு 25 கிராம், மல்லி 25 கிராம், 3 துளசி இலை, அப்புறம் வால் மிளகு எடுத்திருக்கேன்.
இப்போ சுக்கு நம்ம வந்து நல்லா இடிச்சுக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரியே தான், மிக்சியில் அரை படுறதுக்கு நல்லா அரையாது, அதனால நல்லா இடித்து எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சமாளவும் சேர்ந்து பவுடர் பண்ணி எடுத்த பவுடர் இது. இந்த பவுடரை வச்சு எப்படி கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் எடுத்து நான் வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் துளசி இலையை நம்ம வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா, ஒரு டம்ளர் தண்ணி கால் டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் எடுத்தோம்னா ரொம்ப நல்லா க்யூர் பண்ணும் கோல்டு. அடுத்ததாக வந்து வெளியில் என்ன அப்ளை பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய். இதில் ஒரே ஒரு கற்பூரம், ஒரு கற்பூரவல்லி இலை, நல்லா எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் இதை போட்டுருங்க. இதை போட்டு நல்லா உச்சந்தலையில் நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வச்சுட்டு நல்லா சுடு தண்ணி போட்டு குழந்தைய குளிப்பாட்டினீங்கன்னா சளியெலாம் மூக்கு வலியாகவும் ஆய் வலியாகவும் கம்ப்ளீட்டாக வந்துடும். குழந்தை நல்லா தூங்குவாங்க, எந்த விதமான இருமல் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. 3-5 நாளில் சரியாக வேண்டிய சளி 2 நாளில் சரியாயிரும். அவ்வளோ நல்லா பவர்ஃபுல்லான மெடிசன் இது. ஸோ நீங்கள் வந்து குழந்தைக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாலே இந்த எண்ணெயை, ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு கற்பூரத்தை போட்டு அதில் ஒரு கற்பூர வழி இலையை பிச்சு போட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக குழந்தைக்கு வந்து சளி வந்து கம்ப்ளீட்டாக விட்டுரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த மருந்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில் எடுத்துக்கோங்க. எண்ணெயை வந்து இந்த மாதிரி நல்லா வெத்தலையில் தடவிக்கோங்க. வெத்தலை ஃபுல்லாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். 2 வெத்தலையில், அதாவது வெத்தலையோட ஹீட்டில் கம்ப்ளீட்டாக அந்த நெஞ்சு பக்கத்தில் படும்போது கம்ப்ளீட்டாக அது வந்து சளி சரியாயிரும். அதனால் உங்கள் வீட்டில் விளக்கோ இல்லை கேண்டிலோ இந்த மாதிரி இருந்தால் வெத்தலை நல்லா சூடாகிற அளவுக்கு, கிட்டத்தட்ட கருப்பாகிற அளவுக்கு நீங்கள் வந்து சூடு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சூடு பண்ணும்போது இந்த சளி கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா, மூச்சு விடுறதுக்கெலாம், அதுக்கெலாம் வந்து சரியாகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லா இந்த மாதிரி கருப்பாக சூடாயிருச்சு. இதை வந்து அவங்களோட நெஞ்சிலையும் பின்னாடி முதுகு பக்கத்துலையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சிங்கன்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண ரெமடிஸு. ஸோ வாய் வழியாக கொடுக்கறதுக்கும் உடம்பு வழியாக அப்ளை பண்ணுறதுக்கும் நான் போட்டிருந்த ரெமடிஸ் இதெல்லாம் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.